நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவிக்கிறேன். இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை அன்போடு கூட இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நான் வரவேற்கிறேன். ஜோஷுவா டிவி மூலமாக யூடியூப் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதுமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான வேலைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக என்னுடைய பாதத்துக்கு வந்திருக்கிறோம்ப்பா. நீர் எங்களோடு கூட பேசும். எங்கள் ஆண்டவர் நீ பேசுகிற தெய்வம் அல்லவா. எங்களோடு பேசி எங்களை உயிர்ப்பித்து எங்களை ஒவ்வொருவருடைய வசனத்தினால் பிழைக்க வைத்து நீ ஆசீர்வதிக்க முடியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதுக்காய் நன்றி. அடியாளை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்த வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 4:23 24 உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற சொல்கிற வார்த்தை அவரே ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டுமாம். கடந்த வாரத்தில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? பரிசுத்த அலங்காரத்துடனே என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கி கர்த்தர் நம்மளை சொல்கிறார் பாருங்கள், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டால் நாம் கட்டாயம் அவரை உண்மையாய் தொழுது கொள்கிற ஜனங்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்படி தொழுது கொள்றவங்க என்னை பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அந்த காலம் அந்த தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். அவர் இந்த பூமியில் இருந்த நாட்களிலே சமாரிய ஸ்திரீயோடு பேசும்போது இந்த வார்த்தையை சொல்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்கிற பிள்ளைகள் பிதாவை தொழுது கொள்கிற காலம் வரும், இப்பொழுதே அந்த காலம் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவங்க எல்லாரும் இப்படிப்பட்டவங்களா தான் இருக்கணும்னு பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்களாய்? தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கின தேவாதி தேவனுடைய விருப்பம் என்ன? அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவரை ஆண்டவரை தொழுது கொள்வது, அவரை சேவிக்கிறது, அவரை வணங்குவது, அவரை வர்ஷிப் பண்ணுவது, அவரிடத்துல ஜெபிப்பது, அவரை துதிப்பது, எல்லாம் தொழுது கொள்ளுதல். அவரை நோக்கி பார்த்து நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ எல்லாம் அவரை தொழுது கொள்கிற காரியம்தான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்படி தொழுது கொள்றவங்க பிதாவாகிய தேவனை ஆவியோடு தொழுது கொள்ளணும், உண்மையோடு தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்றார். இது வந்து இந்த காரியம் உலகம் மெங்கிலும் எல்லா இடத்துலையும் இது நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்லப்போனால் அது ஒரு எழுப்புதல் என்று கூட நம்ம சொல்லலாம். அது அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இப்படி ஆவியோடு உண்மையோடு நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்றது பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் என்று சொல்கிறார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம்ம மாம்சத்தில் பலவீனமாக இருக்கிற நமக்காக ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:28-29 கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வாலிபர்கள் ஊற்றுவேன், குமாரர்கள், குமாரத்திகள், வாலிபர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவருடைய ஆவியை ஊற்றுதல் என்பது ஒரு தனிப்பட்ட, ஒரு விசேஷித்த, ஒரு மகிமையான ஒரு அனுபவம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவருடைய பிள்ளைகளாய் ரட்சிக்கப்பட்டு மாறின அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இயேசுவை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் தேவன் அவர் பிள்ளைகளாய் மாறின பின்பு கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு அனுபவம். அவருடைய ஆவியை நம்மேல் ஊற்றுவேன் என்று சொன்னார். அவரை தொழுது, அந்த காலம் இப்பொழுதே வந்துருச்சுன்னு இயேசப்பா அந்த உலகத்தில் இருக்கும்போதே சொன்னபடியே பெந்தேகோஸ்தேன் அவர் மரித்து உயிரோடு எழுந்தார். பெந்தேகோஸ்தேன் நாள் வந்தது. அவருடைய சீஷர்கள் அவரை பாதத்திலே காத்திருந்து பரிசுத்த ஆவிக்காய் ஜெபித்து கொண்டிருந்த எல்லார் மேலும் அவருடைய ஆவி ஊற்றப்பட்டது.
அடுத்து அவர்கிட்ட வந்த அவ்வளோ பேரையும் பரிசுத்தாவினால் ஆண்டவர் நிரப்பினார். வசனத்தை கேட்டவங்க, அந்த பரிசுத்தாவிக்காய் ஜெபித்தவங்க எல்லாருமேலும் அவருடைய ஆவி ஊற்றப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய ஆவி அவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய ஆவியை என் மேல் ஊற்றும், எனக்கும் அந்த பரிசுத்த ஆவியை தாரும் என்று கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த ஆவி ஊற்றப்படுகிறது. ஹாலேலூயா. அப்போ அந்த ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றப்படும் போது தான் நம்மால் ஆவியோடு கூட அவரை தொழுது கொள்ள முடியும். அண்டர் சொன்னார், மாம்சம் பலவீனம் உள்ளது, நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆனால் அந்த மாம்சம் பலவீனமில் தான் இருக்கிறபடினாலே அந்த ஆவியாண்டே அபிஷேகம் இல்லை என்றால் நிறைய நேரங்களில் நம்மால் உற்சாகமாய் ஜெபிக்கவோ, விடுதலையாக ஜெபிக்கவோ, ஊக்கமாக ஜெபிக்கவோ நம்மளால் முடியாது. ஏனென்றால் ஜெபம் என்பது ஒரு போராட்டம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், அதற்கு ஒரு பலன் நமக்கு தேவை. நம்முடைய சொந்த மாம்ச பலத்திலேயே நம்ம ஜெபிக்கவோ, வேதத்தை வாசிக்கவோ, ஊழியங்களை செய்யவோ, இப்போ சாத்தானை எதிர்த்து போராடவோ முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால், அந்த பரிசுத்த ஆவி உங்கள் மேல் ஊற்றப்பட்டார் என்றால், நீங்கள் ஆவியோடு கூட அவரை தொழுது கொள்ளலாம், ஆவியோடு நீங்கள் அவரை ஆராதிக்கலாம், ஆவியோடு அவரை பாடலாம், ஆவியோடு அவரை துதிக்கலாம், ஆவியோடு நாம் ஜெபிக்கலாம். அப்படி நம்ம செய்ய 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 நம்முடைய ஆவி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவரை இன்னும் தேடணும், இன்னும் அவருக்குள்ள வளரணும், இன்னும் அவரை அறியணும். இந்த சந்தோஷம் நமக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருக்கும், உண்டாகிக்கொண்டே இருக்கும். நீங்கள் ஆண்டவர் சொல்றாரு, இந்த அனுபவத்தை ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற யாரேனும் நீங்கள் நம்பாமலோ அல்லாவிட்டால் பெற்றுக்கொள்ளாமலோ இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்றார், கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர் ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ அது ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம். யோவான் 7:37 38 நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்று அந்த பரிசுத்தாவியை குறித்து சொல்கிறாரு, ஒருவன் தாகமாயிருந்த பண்டிகையின் பிரதான நாளிலே ஆண்டவர் சத்தமிட்டு சொல்கிறார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் சொல்லிட்டு ஆண்டவர் அந்த வசனம் எப்படி எழுதியிருக்கு பாருங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார், இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்போ பரிசுத்த ஆவி இயேசு மகிமைப்பட்ட பின்பு, மரித்து உயிரோடு எழுந்த பின்புதான் அவருடைய ஜனங்கள் மேல், அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் மேல், அதாகத்தோடு கேட்கிற விண்ணப்பிக்கிற யாவர் மேலும் அந்த ஆவி ஊற்றப்பட்டது. அந்த ஆவியின் பலத்தோடு கூட தான் எல்லாரும் எழும்பி கர்த்தருக்காக சாட்சிகளாய் மாறினார்கள். அப்போ இந்த கடைசி நாட்களில் நிற்கிற நீங்களும் நானும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் அவரிடத்துல ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். இதெல்லாம் நம்ம செஞ்சால் தான் இந்த உலகத்தில் நம்மளால் பரிசுத்தமாகவும் ஜெயமாகவும் வாழ முடியும், நம்ம அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட முடியும், தகுதிப்பட முடியும். அப்போ அதற்கு நமக்கு ஆவியாண்ட அபிஷேகம் நமக்கு தேவை, ஆவியாண்ட வல்லமை நமக்கு தேவை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தாகமாக இருந்தால் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தாகம் அவசியம், வாஞ்சை அவசியம். உங்களுக்குள்ள இதெல்லாம் என்ன, ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நானும் நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன், நாங்களும் நல்லாத்தானே ஊழியம் செய்கிறோம், நாங்களும் கனி கொடுக்கத்தானே செய்கிறோன்னு சொல்லி நீங்கள் அந்த அனுபவத்திலேயே திருப்திப்பட்டு விட்டால் ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் மேலும் 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 எழும்பி நீங்கள் கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்ப வேண்டும் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படணும். ஒருவேளை தாகத்தோடு கேட்கணும், வாஞ்சியோடு கேட்கணும். முதல் முறை நீங்கள் அவரை பெறுவது, அந்த அபிஷேகம் உங்கள் மேலே ஊற்றப்படுவதற்கு, அந்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வருவதற்கு முதல்ல நீங்கள் பெற வரைக்கும் தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை சில நாட்கள் நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும், கேட்டுகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். சிலருக்கெலாம் இதுக்கு முன்பதாக ஊழியர்கள் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம், பல வருடங்கள் அந்த அனுபவத்துக்காக அவங்க காத்திருந்திருக்காங்க. ஆனால் இப்பொழுது கடைசி நாட்கள் தாகத்தோடு வாஞ்சியோடு நம்பிக்கையோடு கேட்குற ஒவ்வொரு மேலும் அவர் சீக்கிரத்திலே சடிதியாய் அவர் ஊற்றுகிற நாட்கள் இது.
அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தாகத்தோடு கூட என்னிடத்தில் கேளுங்க, வாஞ்சியோடு கேளுங்க, அந்த ஆவியானவரை உங்கள் மேலே நான் என்ன செய்வேன், ஊற்றுவேன். அப்போ அது மாத்திரம் இல்லை, அவரை நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் அவங்க எல்லார் மேலேயும் இந்த ஆவியை அவர் ஊற்றுவதற்கு ஆவலோடு கூட இருக்கிறார். அந்த ஆவியானவர் ஊற்றப்படும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே மாறுகிறது, நம்முடைய ஜப வாழ்க்கை உற்சாகம் உள்ளதாக மாறுகிறது. 5 நிமிஷம், 10 நிமிஷம் அல்லது மிஞ்சி போனால் அரை மணி நேரத்துக்கு மேலே என்னால் ஜபிக்க முடியலன்னு சொல்கிறீங்களா, அந்த ஆவியானவர் நம்மை நிரப்ப 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 நம்மளால் உற்சாகமாக ஜபிக்க முடியும். அவனுடைய இருதயத்தின் பாரங்களை அறிந்து நம்ம ஜபிக்க முடியும். நமக்கு தெரியாத ரகசியங்களெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஒருவேளை இன்றைக்கி வேதத்தை உங்கள் மத்தியிலே பேசி கொண்டிருக்கிற அடியாளுக்கு இந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கறது அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அவரிடத்துல தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நான் கேட்குறேன், ஆண்டவரே இந்த வேதத்தின் மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்தும், எனக்கு நீ சொல்லித்தாரும், எனக்கு நீ சொல்லித்தாரும். எந்த ஒரு வேதாகம கல்லூரியிலும் நான் படித்தவள் அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை ஆவினால் நிரப்பி 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 அவரே எனக்கு இந்த வசனங்களை கற்றுக் கொடுக்கிறார். உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். நீங்கள் அந்த அனுபவம் உள்ளவர்களாய் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை முதல் முறை நீங்கள் கேட்பு பெற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனால் அந்த ஆவியான ஒரு முறை உங்கள் மேல் இறங்கிவிட்டால் அடுத்து நீங்கள் உண்மையாக ஜெபிக்க ஆண்டவரை துதிக்க உபவாசத்தோடும் துதியோடும் பாடலோடும் அவரை கருத்தோடு நீங்கள் தேட 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 நாம் அவரை தேடும் போதெல்லாம், அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம், ஏன் அவரை நினைக்கும் போதெல்லாம் கூட ஆவியானவர் நம்மை நிரப்பி 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 நம்மை அவர் பலப்படுத்தி பலப்படுத்தி நம்மளை ஊக்கப்படுத்தி நடத்துவார். அப்படி நம்முடைய வாழ்க்கை மாறும்போது நம்முடைய நாம் ஜெபிக்கும் போது மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள். நாம் ஆண்டவரை துதிக்கும் போது அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வரும், மற்றவங்களும் அந்த பிரசன்னத்தை அனுபவிப்பாங்க, அவங்களும் தேவனண்டை இழுத்து கொள்ளப்படுவாங்க. நம்முடைய பாடல்கள் கூட மற்றவர்களை தொடுகிறதா இருக்கும், ஆறுதலை கொண்டு வருகிறதா இருக்கும். இது எல்லாம் எப்பொழுது சாத்தியமாகிறது என்றால் ஆவியினால் நாம் நிரப்பப்படும் போது மாத்திரமே. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஆவியோடு பிதாவை தொழுது கொள்ள வேண்டும், அது என்னுடைய விருப்பம். அந்த நாட்கள் வந்துவிட்டது, உலகமெங்கிலே ஆவி நான் ஊற்றி கொண்டிருக்கிறேன். இந்த அபிஷேகத்தை பெறாத கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கே நீங்கள் ஆண்டவரை கேளுங்க, இன்று முதல் கேளுங்க, கர்த்தர் உங்களை கட்டாயம் நிரப்பி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையவே அவர் தலைகீழாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. தாவியானர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வீங்க, சாட்சியாக வாழ்வீங்க. அடுத்து அதே வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ஆவியோடும் இன்னொன்று உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நான் ஆவியானரை பெற்றுட்டேன், ஆவியில் மாத்திரம் நிரப்பப்பட்டுட்டே நான் தொழுது கொண்டா போதாது, அந்த ஆவியோடு கூட அதே நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், உண்மையோடு நீங்கள் தொழுது கொள்ளணும். உண்மையோடு நம்முடைய தொழுது கொள்ளுதல், நம்முடைய ஜபம், நம்முடைய பாடல், நம்முடைய துதி, நம்முடைய ஆராதனை தேவனுக்கும் தேவனை பார்த்தா நம்ம செய்கிறோம். நம்மளை படைத்த தேவனை, நம்மளை ரட்சித்த தேவனை, நம்மைக்காக ஜீவனை கொடுத்த தேவனை பார்த்துத்தான் நம்ம எல்லாமே செய்கிறோம். அப்போ அதை உண்மையோடு நம்ம செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார். உண்மையோடு என்ன தொழுதுங்க, உண்மையோடுனா என்ன பாருங்கள், நம்முடைய மனம் பொருந்தி. அதாவது நீங்கள் இப்போ முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணுறீங்களா, உங்கள் மனது ஆண்டவரோடு கூட இணையணும். ஆண்டவரே உங்கள் மனசு ஆண்டவர் மேலேயே இருக்கணும், ஆண்டவர் மேலேயே இருக்கணும். நம்ம பாடல் பாடுறோமா, ஆண்டவரையே நினைத்து அந்த பாடல்களின் கருத்தை உணர்ந்து நம்ம பாடுறது. ஆண்டவரை துதிக்கிறோமா, அவரை நினைத்து அவரையே நோக்கி பார்த்து அவர் மேலே நம்ம கண்களை வைத்து இருதயத்தை வைத்து நம்ம அவரை துதிக்கிறது. நம்ம பாடுறதும் அப்படி தான், துதிக்கிறதும் அப்படி தான். இதுதான் நம்முடைய மனம் தேவன் மேல் வைக்கப்பட்டு நம்முடைய மனம் பொருந்தி நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் ஒரு உண்மையான தொழுதுகள் என்று சொல்லப்படுது. ஆனால் நிறைய நேரங்களிலே ஜப நேரங்களிலே மனம் என்ன செய்யப்படுது, சிதறடிக்கப்படுகிறது. பாடல் பாடிக்கொண்டே இருப்போம், வாய் பாடும், ஆனால் மனசு என்ன செய்யும், பல காரியங்களை சுற்றி வந்து கொண்டிருக்கும். ஆண்டவரை ஆராதனை நடந்து கொண்டிருக்கும், அந்த ஆராதனையில் நம்மளும் கைகளை அசைத்து ஆராதித்து கொண்டு தான் இருப்போம், ஆனால் நம்ம மனம் தேவன் மேலே என்ன செய்யாது, இருக்காது. ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட காரியங்களில் தேவ பிள்ளைகள் நாம் சரிபட வேண்டும். நம்முடைய மனம் தேவனோடு இணைய வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போதும் சரி, பாடும்போது, நம்ம அவரை துதிக்கும் போது, நம்மை ஆராதிக்கும் போது, அவருடைய காரியத்தை என்ன செய்து அவரை நாம் தொழுது கொள்ளுகிற விதம் எப்படி இருந்தாலும் நம்முடைய மனம் அவரோடு பொருந்தி அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த தொழுது கொள்ளுதலைத்தான் தேவன் அங்கீகரிக்கிறார். என்னால் அப்படி முடியலையே, என் மனம் சிதறடிக்கப்படுதேன்னு சொல்கிறீங்களா, ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட அந்த உதவியை கேளுங்க. அவியானவரே எனக்கு உதவி செய்யும்,
என் தேவனோடு இசைந்து நான் ஆண்டவர் மேலே மனதை வைத்து நான் பாட நான் ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேளுங்க. நாம் என்ன உதவி கேட்டாலும் நம்முடைய உதவிதரும் கண்மலை நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹாலிலூயா. அப்படிப்பட்ட ஆராதனை தான் தேவ பிரசன்னத்தை நம்ம மத்தியில் கொண்டு வருகிறது, தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஜபங்களுக்கு தேவன் கொடுக்கிற பதில் ரொம்பவும் ஆச்சரியமானது. அப்போ அடுத்து ஆண்டவர் சொல்றார், மனம் பொருந்தி நம்ம உண்மையாய் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அடுத்து ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் ஆண்டவர் 8 வசனம் 9 வசனத்தில் சொல்கிறார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். நம்மளை ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஆவியோடும் உண்மையோடு ஆராதனை செய்யணும்னு. அப்போ உண்மை இல்லாத ஒரு ஆராதனை எது? அதை தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் உண்மை இல்லாத ஒரு ஆராதனையை நம்ம நிறைய நேரங்களில் செய்கிறோன்றால தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உண்மையோடு என்ன தொழுது கொள்ளணும். முதலாவது மனம் அவர் மேல் வைக்கப்பட்டு சிதறடிக்கப்படாமல் அவரை தொழுது கொள்ள ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்டு நம்ம அதை செய்யணும். அடுத்து பாருங்கள் சொல்கிறாரு, வீண் அந்த யூதர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷ கற்பனைகளை அவர்கள் உபதேசங்களாய் போதிக்கிறார்கள், போதித்து எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். அப்போ அந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கென்று சில பாரம்பரியங்களை அவர்கள் உண்டாக்கி கொண்டார்கள். அவர்களுக்கென்று உண்டாக்கினால் அதுதான் மனுஷ கற்பனை என்று இயேசு சொல்கிறார். அவங்களுக்கு தானே சில பாரம்பரியங்களை உண்டாக்கி அந்த பாரம்பரியங்களை தான் அவர்கள் ஒரு ஆச்சாரமாய் சடங்காச்சாரமாய் அவர்கள் கற்பனை போல் அவர்கள் கை கொண்டார்கள். ஆனால் தேவ கற்பனையவோ அந்த பாரம்பரியங்களுக்கு இடம் கொடுத்து தேவ கற்பனையை அவர் மீறினார்கள். அதற்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர், உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று உங்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்துருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, காணிக்கையை மற்றவர்களுக்கு உனக்கு தகப்பனையும் தாயும் பார்த்து அவங்க என்ன செய்வாங்களாம், உனக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமா, அதை வந்து நான் காணிக்கையாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தகப்பனுக்கு தாய்க்கும் செய்ய வேண்டிய உதவி என்ன செய்கிறது கிடையாது, செய்கிறது கிடையாது. அந்த காணிக்கையை குர்பான் என்ற ஒரு காணிக்கையாக நேர்ந்துக்கிறாங்க, நேர்ந்து கொள்வது. ஆனால் அந்த காணிக்கையும் உடனே கொடுக்க மாட்டாங்களாம், அவங்க மரண நேரத்துக்கு பின்னால் கூட என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இதே ஒரு பாரம்பரியமாக அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். இப்படி நிறைய பாரம்பரிய யூதர்களுக்கு இருந்துச்சு. ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கற்பனையை உண்டாக்கிக்கிட்டு அதை நீங்கள் ஜனங்களுக்கு உபதேசமாய் போதிக்கிறீங்க, ஆனால் தேவன் சொன்னாரே தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுனு அதை நீங்கள் மீறிட்டீங்க. அப்போ இதுலேருந்து தேவன் என்ன சொல், இது வீணான ஒரு ஆராதனை, இது ஒரு போலியான ஆராதனை என்று கர்த்தர் சொல்கிறார், ஒரு பொய்யான ஆராதனை. அப்போ நீங்களும் நானும் இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சபையின் பாரம்பரியங்கள் சடங்காச்சாரங்கள் நிறைய இருக்கும், ஆனால் எதுவுமே தேவ கற்பனையை மீறுகிறதா இருக்கவே கூடாது. நம்முடைய சடங்காச்சாரங்கள், நம்முடைய கலாச்சார காரியங்கள், நம்முடைய பாரம்பரியங்கள், திருச்சபையின் பாரம்பரியங்கள், நம்முடைய குடும்பத்துக்குன்னு சில காரியங்கள் பாரம்பரியங்கள் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம் தேவ கற்பனையை மீறாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்துக்கு உள்ளதான் எல்லாம் இருக்கணும். அதை மீறி நம்முடைய காரியங்கள் பாரம்பரியங்கள் சடங்காச்சாரங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் கர்த்தர் அதை வீணான ஆராதனை செய்கிறவர்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னை சேர்றாங்க, உதட்டுனால் என்னை கனம் பண்ணுறாங்க, ஆனால் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்குது. ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை யெகோவா தேவனே உம்மை துதிக்கிறோம் போற்றுகிறோம் உம்மை புகழ்கிறோம் நீ நல்லவ சர்வ வல்லவன் சொல்லி வாயினால் நல்லா என்னை என்ன செய்கிறாங்க, புகழ்கிறாங்க, என்கிட்ட வர்றாங்க, வாயினால் ஜெபம் பண்ணுறாங்க, துதிக்கிறாங்க, ஆனால் அவங்க இருதயமோ கசப்பினாலும் வெறுப்பினாலும் பெருமையினாலும் பொல்லாத சிந்தனைகளாலும் நிறைந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க பாருங்கள் கை கழுவுறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். எதுக்காகனா, கையை சுத்தம் பண்ணுறதுக்காக கழுவுறதுக்கு முக்கியம் கிடையாது, இந்த கைகளை கழுவினால்தான் நாங்கள் சாப்பிட்ற ஆகாரம் எங்களுக்கு தீட்டில்லாத ஆகாரம், இல்லாவிட்டால் அந்த ஆகாரம் எங்களை தீட்டுப்படுத்தி விடும் என்று ஆகாரம் தங்களை தீட்டுப்படுத்தி கூடாது என்பதற்காக கை கழுவாங்களாம். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி ஒரு பாரம்பரியத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க, ஆனால்
அதுவல்ல முக்கியம். உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் வெளியில் சாப்பிட்ற ஆகாரம் அது வந்து அது கழிவாக உங்களையும் உங்கள் சரீரத்திலேருந்து அது வெளியே போகிறது. ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ளேருந்து எழும்புகிற பொல்லாத சிந்தனைகள், அந்த வசனத்தில் நீங்கள் பாருங்கள், அந்த அதிகாரத்தில் கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள், இவையெல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ளே பெருமை, மதிகேடு, இவையெல்லாம் பகைகள், விரோதங்கள், இதெல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ளேருந்து எழும்பு வர்றது. ஆனால் இதை நாம் சரிப்படுத்தாமல் எந்த காரியங்களை காணிக்க கொடுத்தலை, தேவனுடைய ஆலயத்துக்கு ரெகுலராக போகிறது, ரெகுலராக மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறது, ரெகுலரான பாரம்பரியமான ட்ரெடிஷனான ஜபங்கள், நம்ம சில காரியங்களுக்கு எழுதி கொடுத்துருப்போம், இந்த காரியங்கள் இந்த டைமில் இதை நான் செய்யணும், இதெல்லாம் நமக்குன்னு வச்சுருக்கிற நம்ம பாரம்பரியங்கள் தான். ஆனால் இதையெல்லாம் நம்ம செய்துவிட்டு இருதயத்தை நாம் கவனிக்காமல் இருப்போம் என்றால் நம்முடைய இருதயம் பெருமையினாலும் மதிகேட்டினாலும் பகைகளாலும் அன்பற்ற தன்மைகளாலும் எரிச்சல்களாலும் விபச்சாரங்களாலும் வேசித்தனங்களாலும் நிறைந்திருக்கும் என்றால் தேவனுக்கு முன்பாக அது அருவறுப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை பார்த்தா அண்ட சொதாய் வாயினால் என்ன கணம் பண்ணுறாங்க, அவங்க இருதயமோ தூரமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையும் தேவனை நோக்கி பார்த்து செய்கிற ஆராதனையும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாய் உண்மையுள்ளதாக இருக்கணும், தூய்மையுள்ளதாக இருக்கணும். அதை தான் உண்மையாய் கர்த்தரை தொழுதுகொள் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாய் அவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். அப்படி நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். அதன் மூலம் நம்ம குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் மாறுவோம். அது மாத்திரம் இல்லை, அவருடைய வருகையில் எந்த நேரம் அவருடைய வருகை வந்தாலும் அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவருக்கு நமக்கு தருவதற்கு அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களோடு நீ பேசின வார்த்தையின்படி உண்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியா உடைய வார்த்தையை கேட்குற எங்கள் எல்லாருக்கும் அந்த கிருபையை தாரும். உடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஆவியானவரை பெறாமல் இருப்பார்கள் என்றால் அவங்க மேலும் அப்படி ஆவி ஊற்றப்படட்டும்ப்பா, அவங்க மேலே ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. வாலிபர்கள் மேல், பெரியவர்கள் மேல், எங்கள் குமாரர் குமாரத்திகள் மேல், ஊழியக்காரர்கள் மேல், ஊழியக்காரிகள் மேல், மூப்பர்கள் மேல் ஆவி ஊற்றப்படுவதாக. இந்த நாங்கள் ஒவ்வொருவருமே ஆவியோடுமே தொழுது கொள்ளணும் ஐயா, விடுதலையோடு தொழுது கொள்ள. அது மாத்திரம் இல்லை, உண்மையோடு அன்றுவரே எங்கள் மன உம்மோடு கூட இணைந்து ஏசப்பா உண்மையுள்ள பரிசுத்தமுள்ள ஒரு இருதயத்தோடு தேவண்ட கற்பனைகளின்படி வாழ்கிற ஒரு உண்மையுள்ள இருதயத்தோடு ஒவ்வொருவரும் தொழுது கொண்டு உண்மையால் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தரை கிருபை செய்வீராக. இப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.